ஏன் ரூம்ல ஒரு மாதிரியா படுத்துட்டு இருக்கிறான்? நீங்க போய் பாத்தீங்களா? பாத்துட்டு வந்தான் இப்ப சொல்றேன். என் கூட ஏதாவது சொன்னானா? எதுவுமே பண்ணாமே எடிட் பண்ணா ஒண்ணும் பண்ணாமே படுத்துட்டு இருக்கா? படுத்துருக்கான். ஒரு மாதிரியா இருந்தது. நீ கேட்க வேண்டியதான் நீங்க. நம்ம கேட்டா சொல்லுவான், நீ தான் கேட்கணும். எங்கிட்ட சொன்னா என்னன்னு? காலையில நம்ம போனோம் இல்லைங்க, போட் ஹவுஸ் இதுக்கெல்லாம். அங்க எல்லாம் வீடியோ எடுத்தோம் இல்லைங்க, வீடியோவே சரியா வரலைங்கிறான். புது கேமரா தான் வாங்கி இருக்கிறேன். அப்புறம் எப்படி வந்து சரியாகாம போச்சு? அவன் இந்த மெமரி கார்டு போட்டான் இல்லைங்க, அது புதுசுன்னா வரல. பல சொன்ன இருந்தது அதை போட்டான், அதை போட்டதுல அது சரியா வரலைங்க. பிக்சர் எல்லாம் சரியா வரவே இல்லை. அது சரியா பிக்சர் எல்லாம் வரலீங்களா? அதனால அவன் ஒரு நாள் பூரா வேஸ்டா போச்சு எடுத்ததெல்லாம். அதனால மனசு கஷ்டமா இருந்து அப்படியே படுத்துட்டா வந்து சரியா சோறு போட திங்கல. ஏண்டி நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? ஏங்க, நாங்க நல்ல நல்ல வீடியோ தான் போட்டோம், அது வியூஸ் சரியாவும் போக மாட்டேங்குது. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, வேணினே வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடுறாங்க. ஓ, அண்ணாட இதே வேலை பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமாங்க, இப்படியேதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குன்னு ஒரு குரூப் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? ஆமாங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம யாருக்கு எந்த தோணையுமே எதுவுமே குடுக்கலையே. நாம யாருக்கு எந்த சொல்லுங்க, நம்ம எல்லாத்துக்கும் நல்லதான் நினைக்கிறோம். ஆமாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அண்ணாடு நாம வேண்டதை அதுதானே வேண்டிட்டு இருக்கோம். நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது, அதுதான் எனக்கு ஒண்ணு புரியவே மாட்டேங்குது. சரி, ஆண்டவங்க மட்டும் முறையிடுவோம், வேற யாருகிட்ட முறையிடுவோம், ஆண்டவங்க மட்டும் முறையிடலாம், அவெல்லாம் பாத்துக்கலாம். சரி, என்னதான் பண்றது? அப்படித்தான் நானும் நினைக்கிட்டு இருக்கிறேன்.